வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்றைய தற்சோதனையாக நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு, அருட்தந்தை அவர்கள் குடும்ப அமைதிக்காக ஒரு மூன்று பண்புகளை மிக முக்கியமான பண்புகளாக சொல்லியிருப்பாங்க. இது குடும்ப அமைதிக்கு மட்டுமல்ல, தனிமனித அமைதி, உலக அமைதி வரைக்கும் இந்த மூன்று பண்புகள் மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். விட்டு கொடுத்தல் அதுல முதல் பண்பாக இருக்கிறது. இப்போ விட்டு கொடுக்கிறது அப்படிங்கிறது இன்றைய காலத்துல ரொம்ப குறைந்து வருவதாக நம்மால பார்க்க முடியுது. குறிப்பாக குழந்தைகள்ல இருந்து பாத்தீங்கனாலுமே அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு பண்பு பெரிதாக வர்றதில்லை. ஏன் அப்படின்னா, பெரியவங்களை பார்த்து குழந்தைகள் வளர்றாங்க. இன்னும் குழந்தைகள் முக்கியமா ஒரு நாலஞ்சு குழந்தைகள் அல்லது பத்து குழந்தைகள் இருந்த வரைக்கும் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதைய பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடிய ஒரு பண்பு, இல்ல பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு பண்புங்கிறது இயற்கையாவே இருந்தது. அப்பா ஒரு ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வர்றாருன்னா ஒரு பெரிய பையன் இருப்பான், சின்ன பையன் இருப்பான், சின்ன பையனுக்கு பெரிய பையன் விட்டு கொடுப்பான். இது வந்து இயல்பா இருக்கும். அவன் சின்ன பையன் தானம்மா, சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போற ஒரு பக்குவம் போய் இன்னைக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு குழந்தை தான் மெஜாரிட்டி, மேக்சிமம் இல்லாட்டி ரெண்டு குழந்தைகளுக்குள்ள நிறுத்துறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த தனக்கு தனக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்கே தவிர அதை விட்டு கொடுத்து போலாம் அப்படிங்கிற தன்மை அந்த குழந்தைகளுக்குள்ள பெரும்பாலும் வரல. அப்ப எது எடுத்தாலும் அந்த குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளுக்குன்னே போறதுனால அவங்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், இன்க்ளூடிங் டைவர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே. எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, தான் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதில்லை, மற்றவங்க எல்லாரும் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்து நிக்குது. இப்போ நம்ம லைஃப்லயும் நிறைய இடத்துல இதுக்கான சேலஞ்ச் வரும். மகரிஷி அவங்க கேட்பாங்க, சாமி விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றீங்களே, யாரு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்றப்ப மகரிஷி அழகா சொல்லுவாங்க, யாரு அறிவாளியோ அவங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்றவாங்க. இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. புரியுதா இல்லைங்களா? யாரு அறிவாளியோ அவங்க விட்டு கொடுத்து போங்க. இந்த விட்டு கொடுக்கறத பத்தி எல்லாம் நிறைய கதைகள் பேசியிருப்போம். ரெண்டு மான் இருந்துச்சாமா, மான் வந்து கொஞ்சோண்டு ரொம்ப நேரம் வெயில நடந்து வந்துச்சாமா, கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததாமா ஒரு இடத்துல, அதுல ரெண்டு மானும் வாய வச்சுட்டு ரொம்ப நேரம் வாய வச்சுட்டே இருந்ததாமா, தண்ணி தீரவே இல்லையா. அப்ப இது நான் குடிக்கட்டும்னு அது விட்டு கொடுத்தது, அது குடிக்கணும்னு இது விட்டு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யானையில இருந்து பல கதைகள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா அது லைஃப்ல பிராக்டிக்கலா அப்ளை ஆகுதா அப்படிங்கறத இங்க விஷயம். இங்க நம்ம ஒரு சின்ன விஷயம், நமக்கு ஒரு கருத்து இருக்கும், அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அந்த இடத்துல நம்ம கருத்து தான் சரின்னு நம்ம பிடிச்சிட்டு நிப்போம் பாருங்க, அதுதான் விட்டு கொடுக்காத தன்மை. சரிதாங்களா? அப்ப விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு குணம் நம்ம வாழ்க்கையில. மகரிஷி அவங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கணவன் மனைவி இருவருக்கு இடையே கற்பை தவிர வேற எதை வேணா நீங்க விட்டு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இருவருக்காக, கணவன் மனைவி இருவருக்காக கற்பை தவிர நீங்க எதை வேணா விட்டு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அது காசா பணமா அதெல்லாம் எதுவுமே இங்க முன்னாடி முக்கியமே இல்லை. சரிதாங்களா? விட்டு கொடுத்து செல்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லைன்னால நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நாம லைஃப்ல இன்னைக்கு கூட உங்க வீட்டுல ஏதாவது நடந்திருக்கலாம், அதுல நீங்க விட்டு கொடுத்து போயிருக்கீங்களா அப்படின்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல நம்மால விட்டு கொடுக்க போக முடியல, அந்த இடத்தையெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க. சில இடங்கள்ல நம்மால விட்டு கொடுத்து போக முடியாம இருக்கும். அப்ப அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு, தற்சோதனைக்கு எடுத்துக்கிட்டு, இன்று முதல் கொண்டு இந்த இடத்துல இவர்கள் இப்படி செய்தால், இப்படி சொன்னால் நான் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன். சரிதானுங்களா? அடுத்தவங்க தான் இறங்கி வரணும்னு அவசியமே இல்லை. அதான் மகரிஷி அவங்க சொன்ன மாதிரி, யார் அறிவில் உயர்ந்திருக்கிறார்களோ, ஆன்மீகத்தில் உயர்ந்திருக்கிறார்களோ அவருடைய தன்மை எப்படி இருக்கும்? பிறர் மகிழ தான் மகிழ்தல், அதுதானே தன்மை. என்னங்க? பிறர் மகிழ தான் மகிழ்தல். ஒரு விஷயம் நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அவங்க ஒரு கருத்து சொல்றாங்கன்னா
சரி, அவங்க இஷ்டப்படியே இருக்கட்டுமே இருக்கட்டுமே, சரிதாங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு தன்மை நம்ம எல்லாருக்குள்ளயும் வரணும் அப்படிங்கறத இங்க தேவையான ஒரு விஷயமா இருக்கு. சரி, அதை நீங்க இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நம்மால் எந்த இடத்துல எல்லாம் விட்டு கொடுத்து போக முடிகிறது, எங்கெல்லாம் போக முடியல, இனிமேல் எப்படி நம்ம விட்டு கொடுத்து போறது, இன்றிலிருந்து அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு தன்மையை நமது தன்மையாக நாம மாற்றிக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.